அடிக்கிற வெயிலுக்கு தேங்காய் பாலை பயன்படுத்தி இப்படி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க. வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் போடுறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை நல்லா துருகிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த தேங்காய் கூட பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கேரட் வந்து துருக்கிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா இது மாதிரி கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட பீட்ரூட்டு இல்லைனா கேரட் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய்க்கு கொஞ்சமாக பீட்ரூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எடுத்ததுமே தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அரைப்படாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் பல்ஸ் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு இது போல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. நல்ல நைஸான வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாம். இந்த தேங்காய் பால் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அடுத்து வேறு எந்த ஜூஸுமே உங்களுக்கு மனசில் நிற்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதை வந்து வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு ஸ்பூனில் உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஸ்பூனில் வந்து அழுத்தி விட கஷ்டமாக இருந்துச்சுன்னா கையில் வந்து நல்லா கை விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது 2-3 தடவை வந்து இந்த தேங்காயை பயன்படுத்தி 3 தடவை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால், 2வது பால், 3வது பால் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஆட்கள் வந்து கூட இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 3வது பாலும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வந்து எடுத்துருக்குது ஒரு தேங்காய், அதனால் நமக்கு இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்கு. தேங்காய் பால் பீட்ரூட் கலர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதில் வந்து ரோஸ் மில்க் வந்து சேர்க்க தேவையில்லை, நல்ல ஒரு அருமையான ரோஸ் கலரில் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இப்போ வந்து சீசனில் வந்து நொங்கு ரொம்ப ரொம்ப மலிவாகவும் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே நொங்கு வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு, அதனால நொங்கு பயன்படுத்தி இந்த ஜூஸை வந்து போட்டு குடிச்சுக்கலாம். நொங்குடைய மேல் தோலை வந்து சீச்சி எடுத்துருங்க. அது வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், துவர்ப்பு தன்மை இருக்கும். நீங்கள் அப்படியே முழுமையாக சாப்பிட்றதாந்தால் அப்படியே சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அந்த தோலை வந்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், லைட்டான ஒரு குறப்பரப்பு, அதாவது ஜவ்வரிசியை நம்ம வந்து வேக வச்சு சேர்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம வந்து டைரெக்டாக அந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள், நல்ல பிங்க் கலராக இருக்குது நம்மளுடைய ஜூஸு. நொங்கு வந்து அரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. குடிக்கும்போது அந்த நொங்குடைய அந்த சின்ன சின்னமாக அப்படியே குறுன குறையாக அரைச்சிருக்கோம்ல, அதுக்கு வாயில் கடிபடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சப்ஜா விதைகளை வந்து சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்லா ஊறி உப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்ஜா விதைகளை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது முழுமையாக ஹெல்த்தியான ஒரு ஜூஸுங்கிறதுனால நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் போட்டிருக்கோம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே கலர் இந்த மாதிரி இருக்குது. தேங்காய் பால் சேர்க்கறதுனால இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், கட்டி சேர்க்கலை. ஐஸ் கட்டி சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தேங்காய் பாலை பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து கேரட் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், பீட்ரூட்டை பயன்படுத்தி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.